Hi students, welcome to my channel. This is XA7.4 la McLaren virivu pathi paakrom. McLaren expansion. Seringla McLaren virivu epdina f of x is equal to f of 0 plus x divided by 1 factorial into f dash of 0 plus x square divided by 2 into f double dash of 0 plus etc. அப்படினு போவோம். இதுதான் McLaren virivu. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா e power x அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கொடுத்தது என்ன எடுத்துக்கணும் f of x அப்படி எடுத்துக்கணும் f of x is equal to e power x அப்ப f of 0 அப்படி எடுத்துட்டீங்கன்னா e to the power of 0 அப்ப e power 0 என்ன ஆயிடும் 1 நீங்க e power x எத்தனை முறை டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலும் அது நமக்கு என்ன கிடைக்கும் e power x தான் வரும் சோ அப்ப f dash of 0 அப்படினாலும் 1 தான் f double dash of x 2 times e power x again டிஃபரன்ஷியேஷன் பண்ணா again நமக்கு வந்து e power x கிடைக்கும் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணீங்க அப்படினா e power 0 வேல்யூ என்னாயிடுச்சு 1 இது என்னாயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் therefore f of x இப்போ மெக்லாரின் எக்ஸ்பான்ஷன் எழுதுறோம் f of 0 plus f dash of 0 divided by 1 factorial into x ஆர் இப்படி எழுதிக்கலாம் x square divided by 2 into f double dash of 0 plus etc அப்படி நம்ம எழுதிக்கலாம் இப்போ e power x இது பாத்தீங்கன்னா 1 இது x divided by 1 factorial into 1 இது x square divided by 2 factorial into 1 plus etc But this is nothing but e power x is equal to 1 plus x square divided by 2 factorial plus 3 factorial அப்படியே போயிட்டே இருக்கும் சோ இங்க 1 factorial போட்டுக்கோங்க இதுதான் e power x க்குண்டான மெக்லாரின் எக்ஸ்பான்ஷன் சரிங்களா நம்ம sin x னுடைய மெக்லாரின் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போறோம் சோ கொடுத்திருக்கிற ஃபங்ஷன் f(x) னு எடுத்துக்கோங்க f(x) is equal to sin x இங்கே பார்த்தீங்கன்னா f ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைன் 0 அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறீங்க சைன் 0னா அவ்வளோக்கு தெரியும் 0 இப்போ ஒரு முறை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க f டேஷ் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் இப்போ f டேஷ் ஆஃப் 0 எக்ஸ் 0 கொடுத்து பாருங்கள் காஸ் 0 காஸ் 0னா என்னிடம் 1 இப்போ நீங்கள் எகெயின் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் 0 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் சைன் 0 வரும் is equal to 0 again differentiation பண்றீங்க third time minus sin x minus வச்சுக்கோங்க sin x பண்ணீங்கனா உங்களுக்கு cos x இப்போ f triple dash of 0 அப்படினு கொடுத்தீங்கனா minus cos 0 which is equal to என்னன்னா minus 1 அதுக்கு அடுத்து f for of x இன்னொரு டிஃபரன்ஷியேஷன் பண்றீங்க minus cos x பண்ணீங்கனா minus sin x வரும் அதனால plus ஆயிடும் plus sin x இது f for of 0 which is equal to sin 0 ena sin x தான் கிடைக்குது அப்ப x க்கு 0 கொடுங்க sin 0 sin 0 னா 0 அதே மாதிரி எத்தனை முறை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம் எப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா at least 3 new values வர மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா 0 இல்லாம except 0 ஓட 3 values வர மாதிரி இருந்தா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ cos x எடுத்துக்கோங்க f of 0 அப்ப உங்களுக்கு cos 0 வரும் cos 0 னா உங்களுக்கு plus 1 அப்போ மெக்லாரின் எக்ஸ்பான்ஷன் எழுதலாம் f of x அப்படின்னு சொன்னால் f of 0 plus x divided by 1 factorial into f dash of 0 plus x square divided by 2 factorial into f double dash of 0 plus etc. அப்போ sin x கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் sin x f of 0 னா 0 இது பார்த்தீங்கன்னா 1 divided by 1 factorial into x அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா minus 1 divided by 3 factorial into x cube next 4th term நம்மளுக்கு 0 அடுத்து 5th term ல வந்து 1 வருது அதனால 1 divided by 5 factorial into x power 5 etc அப்படியே போயிட்டே இருக்கும் சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படினு சொன்னா only r term வரும் மட்டும் வரும் பாருங்க 1 by 1 factorial னா 1 தான் சோ x அதுக்கு அடுத்து minus x cube divided by 3 factorial plus x power 5 divided by 5 factorial அதுக்கடுத்து மைனஸ் இப்படி போகும் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ் இன்னொன்று ப்ளஸ் அதுக்கடுத்து மைனஸ் ஸோ இப்படி தான் போகுங்க சைன் எக்ஸினுடைய எக்ஸ்பான்ஷன் சரிங்களா இப்போ காஸ் எக்ஸினுடைய எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ கொடுத்ததே எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் 0 கொடுங்க எஃப் ஆஃப் 0னா காஸ் 0 காஸ் 0 வேல்யூ என்னன்னு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் இப்போ f டேஷ் ஆஃப் 0 கொடுக்குறீங்க ஸோ உங்களுக்கு வந்து சைன் 0 0 f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மைனஸ் வச்சுக்கோங்க சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு காஸ் எக்ஸ் கிடைக்கும்
double h of 0 of insulin patina minus 1 and a cos 0 na 1 theriyo so inga irukka minus nala adu minus 1 f of x sorry triple h of x அப்படின்னா காஸ் எக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறனால உங்களுக்கு பிளஸ் சைன் எக்ஸ் வரும் அப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு போடும்போது வெறும் சைன் எக்ஸ் ஆகுது சைன் ஜீரோ சைன் ஜீரோனா ஜீரோ இப்போ எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் அதாவது ஃபோர் டைம் டிஃபரன்ஷியேஷன் சைன் எக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் காஸ் எக்ஸ் இப்போ நீங்கள் ஃபோர்த்து டைம் ஜீரோ பண்ணீங்கன்னா பிளஸ் ஒன் அப்போ ஒன் மைனஸ் ஒன் ஒன் த்ரீ வேல்யூஸ் வந்துச்சா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ மெக்லாரின் எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம் எழுதுறீங்க f of x is equal to f of 0 plus f dash of 0 into x by 1 factorial plus x square divided by 2 factorial into f double dash of 0 plus etc. f of x அப்படின்னு சொன்னால் cos x f of 0 க்கு 1 f dash of 0 னா உங்களுக்கு சாரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1 செகண்ட் டேர்முக்கு வந்து நம்மளுக்கு இது 0 தேர்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 divided by இது 1 factorial இது 2 factorial இது x square 3 அப்படின்றதுனால 3 டம் வந்து 0 விட்டுருங்க 4th டம் பிளஸ் 1 1 divided by 4 factorial into x to the power of 4 அதுக்கடுத்தது மைனஸில் வரும் பிளஸ் எக்ஸெட்ரா அப்போது இதுலேருந்து காஸ் எக்ஸ் எடுத்து எழுதணும்னா 1 மைனஸ் x square divided by 2 factorial பிளஸ் x for 4 divided by 4 factorial மைனஸ் அப்படின்னு போயிட்டுருக்கோம் அப்போ காஸ் எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன்றதை இதை வச்சு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா எல்லாமே டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6 வரும் அதே ஆனால் சைன் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டில் வரும் அங்கே எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 5 அப்படின்னு ஆர்டில் வரும் ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளில் வரும் சரிங்களா இதுதான் மெக்லாரின் சீரிஸ் ஃபார் காஸ் எக்ஸ்